We care 10th year anniversary offer. Just pay shipping cost ₹99 and get shampoo hair color absolutely free. Spacefy.in, an online web portal exclusively for plots and layouts currently operating in Chennai. Plots are super simple. Balaji, adena ore kannala or barva. Illa madam. Kadasiya paakuren illa madam. Kadasiya paakuringla? Adu yaroda pondatti? Unga pondatti pakkathula okandirka. எங்க மாமனாரோட தங்கச்சி பொண்ணு எனக்கு தெரியாமையே ஒரு 3 மாசமா இவங்க ரெண்டு பேரும் வெளியே போய் சுத்துறது ஆட்டோ ஓட்டுறாரு எங்க வீட்டுக்கு நைட்ல சும்மா ஆக்டிங் போயிட்டு வரேன் ஆக்டிங் போயிட்டு வரேன் அங்கதான் போயிட்டு வரேன் இந்த பொண்ணால எங்க வீட்டுல ரொம்ப பிரச்சனை நடக்குது மேடம் உனக்கும் உங்க வீட்டுக்காருக்கும் எந்த தொடர்பும் இருக்கலையா இருந்தது ஒரு குடும்பத்தை அப்படியே கெடுக்கலாமா அப்ப என் குடும்பத்தை கெடுத்துறாங்க நானும் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணவரேன் அவனுக்கு பிறந்த பிள்ளை எப்படி அடிச்சு பாருமா இந்த பொண்ணு சொன்ன 3 மாசம் குடியாம இருந்தேன் பாலாஜி நீங்க சொல்றது நியாயமா இருக்கா இவளுக்காக என் கையை உடைச்சிட்டாரு மேடம் இப்ப என்ன பண்ண சொல்ற இப்ப ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களா நல்லா நடிக்கிறேங்க சூப்பரா நடிக்கிறேங்க என்ன மேடம் சாம ஆள் இனிமேல் எனக்கு தொந்தரவு பண்ணவே கூடாது நான் இருக்கறானே செத்தனோ நீ இனிமேல் தெரியவே கூடாது பாலாஜி கவிதா வேணுமா பிரியா வேணுமா அது என் லைஃப் நான் பாத்துக்கிறேன் அது என்ன பண்ணுமோ அது நான் பாத்துக்கிறேன் அம்மா சாப்பிட்டியாமா இது இப்பதான் கேட்டா மேடம் எங்க வீட்ல எங்க அம்மா வந்து சொல்ல தெரியுமா எங்க பொண்டாடி மாதிரி அந்த பொண்டே கிடையாது சாப்பாடு அவ்வளவு அருமையா ஆக்கி வணக்கம் நேர்கொண்ட பார்வை நம்ம நிறைய கேள்விப்பட்டது மாமியாரும் மருமகளும் எப்பவும் சண்டை போட்டுக்கிறது தான் இப்பெல்லாம் மாறிட்டு வருது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்குள்ள உருவாக ஆரம்பித்தாச்சு அதுக்கு காரணம் பெண்களுக்கும் நிறைய எக்ஸ்போஷர் நிறைய எஜுகேஷன் அவேர்னஸ் எல்லாம் வர ஆரம்பித்தாச்சு அந்த மாதிரி ஒரு மாமியாரும் மருமகளும் வந்திருக்காங்க பார்க்கலாம் வணக்கம்மா வணக்கம் மேடம் உங்கள் பேர் என் பேர் கவிதா எங்கேருந்து வரீங்க கவிதா போரூர் ராமாபுரத்துலேருந்து வரேன் சொல்லுங்கம்மா எனக்கு கல்யாணம் ஆகி 19 வருஷம் ஆகுது மேடம் என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா டிரைவராக இருக்கார் குடும்ப வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா தான் போயிட்டுருந்தது என் மாமனார் வந்து காலமாயிட்டார் காலமாகி 2 வருஷம் ஆகுது என் மாமனாரோட தங்கச்சி பொண்ணு நீங்கள் கூட்டு குடும்பமா ஆ மாமனார் மாமியார் எல்லாரும் எனக்கு வந்து ஒரு நாத்தனார் எங்கள் வீட்டுக்காரர் அவள் தான் ரெண்டே பேர் தான் வேற யாரும் கிடையாது சொந்த வீட்ல தான் இருக்கு சொந்த வீட்ல தான் இருக்கும் நீங்க படிச்சிருக்கீங்களாமா ஆ +2 முடிச்சிருக்கேன் பசங்க 3 பசங்க இருக்காங்க எனக்கு ஆம்பள பசங்களா 2 பையன் 1 பொண்ணு என்ன பண்றாங்க பையன் 10th படிக்கிறான் பெரியவன் அடுத்தவன் 8th படிக்கிறான் பாப்பா வந்து 4th படிக்கிறா 3 பசங்க இருக்காங்க எனக்கு ஆனா பாத்தீங்கன்னா எங்க மாமனார் காலமானதுக்கு அப்புறமா எங்க மாமனாரோட தங்கச்சி பொண்ணு அவங்க பேர் வந்து மாலதி மாலதின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க பேர் பிரியான்னு இன்னொரு பேர் இருக்கு அவங்களுக்கு அவங்க கூட நாங்கள் வந்து கனெக்ஷன் இல்லாமல் தான் இருந்தோம் மாமனார் இறந்ததுக்கப்புறமா வந்து அவங்க ஜாயிண்ட் ஆகிட்டாங்க கூட இந்த மாதிரி மாமனார் டெத்துக்கு வந்தாங்க அதுக்கப்புறமா மாமனாரோட திதிக்கு வந்தாங்க திவசத்துக்கு வந்து போனதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்காரர் கூட எப்படி பழக்கமாச்சுன்றது எனக்கு தெரியல ஒரு கடன் பிரச்சனையினால 20,000 ரூபாய் வாங்குறதுக்காக எங்கள் வீட்டுக்காரர் வந்து இந்த மாதிரி எங்கள் அத்தை பொண்ணுக்கிட்ட நான் கேட்டிருக்கேன் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆகுது அவங்களுக்கு குழந்தைங்க எல்லாம் குழந்தை கிடையாது 11 வருஷம் ஆகுது குழந்தை கிடையாது அவங்க கூட வந்து இது மாதிரி 20,000 ரூபாய் நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னார் நான் வேலைக்கு போகிறேன் மேடம் வேலைக்கு போயிட்டு வரதுக்காட்டியும் இவர் அவங்க அத்தை பொண்ணுக்கிட்ட போய் 20,000 வாங்கிட்டு வர போயிட்டார் வாங்கிட்டு வர போனதுலேருந்து இந்த பொண்ணு அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க போல் இவருக்கும் ஃபோன் நம்பர் இருக்குது சரி அத்தை பையன் அத்தை பொண்ணு தானே அப்படின்ட்டு பேச ஆரம்பித்தவங்க தான் நான் வேலைக்கு போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி பேசுறது இவர் ஃபோன் பண்ணி பேசுறது எப்படி கனெக்ஷன் ஆச்சுன்றது எனக்கு தெரியாது ஆனால் அந்த 20,000 வாங்கிட்டு வந்தது என்கிட்ட சொன்னார் சரி பேசுகிறாங்கன்றதும் எனக்கு தெரியும் ஆனால் வந்து சும்மா கேஷுவல்ஸால் தான் பேசுகிறாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளே எப்படி தப்பான உறவு ஏற்பட்டதுன்றது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாமையே ஒரு 3 மாசமாக இவங்க ரெண்டு பேரும் வெளியே போய் சுற்றுறது ஆட்டோ ஓட்டுறாரு எங்கள் வீட்டுக்காரர் ஆட்டோவில் போய் சுற்றுறது கொள்வது இவங்க அந்த ஒரு இதில் இருந்திருக்காங்க ஆனால் எனக்கு அது தெரியாது 3 மாசத்துக்கு அப்புறமா எனக்கு தெரிய வந்தது ஒருத்தவங்க மூலமாக என் கணவர் வந்து வண்டி ஓட்டுறவங்க ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க பிரியான்றவங்க இருக்காங்க அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க இவர் வந்து இவங்க அத்தை பொண்ணு கூட சுற்றிட்டுருக்காரு அப்படின்னு நான் வந்து தெரிஞ்சு அவளுக்கு ஃபோன் பண்ணி வார்ன் பண்ணேன் இதெல்லாம் தப்பு உன்னோட ஃபேமிலி இருக்கு உனக்கு உனக்கு ஹஸ்பண்ட் இருக்காரு இதை மாதிரி நீ சுற்றுறது தெரிஞ்சால் உன்னோட லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகிடும் இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் உங்கள் ஹஸ்பண்ட்டை கேட்டிங்களா அவங்க ஹஸ்பண்ட்கிட்டையும் சொன்னேன் உங்கள் ஹஸ்பண்ட்டை கேட்டிங்களா எங்கள் ஹஸ்பண்ட்கிட்டையும் சொன்னேன் நான் இதை மாதிரி பண்ணாதன்னு போய் அவங்க வீட்டுக்காருக்கு தெரியாமல் அவங்க அப்பா வீட்டில் போய் நான் சொல்லிட்டு வந்தேன் அந்த பொண்ணோட அப்பா வீட்டில் இதை மாதிரி உங்கள் பொண்ணு வந்து எங்கள் வீட்டுக்கார் கூட சுற்றிட்டுருக்கு இது வந்து நல்லது இல்லை
இதை நீங்கள் கண்டித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதும் அவங்க வந்து அவங்க வீட்டுக்கார் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்து 3 மாதம் இவங்க வீட்டில் வச்சுருந்து அனுப்பினாங்க அவங்க அப்பா வீட்டில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி அவங்க வீட்டுக்கார் வீட்டில் அனுப்பி விட்டாங்க வேறு ஒரு பிரச்சனை மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் போய் அவள் நல்லா இருப்பான்னு நான் பார்த்தேன் மேடம் திரும்பவும் என் வீட்டுக்கார் கூட கனெக்ஷன் அவளுக்கு அவள் ஃபோன் பண்ணி இவர் சொல்கிறாரு எங்கள் வீட்டுக்காரு நான் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிடல அவள் தான் வந்து உன்னை பார்க்கணும் போல் இருக்குன்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டா அப்படின்னு இவர் சொல்கிறாரு நான் கனெக்ஷன் முடிஞ்சு போச்சுன்ட்டு நான் கம்மனும் விட்டுட்டேன் ஆனால் திரும்பவும் இவங்க இந்த வேலையை பார்த்ததும் மறுபடியும் அவங்க அப்பா வீட்டில் போய் நான் சொன்னேன் அவங்க அப்பாவும் முடிஞ்ச வரைக்கும் அவங்களும் கண்டித்தாங்க முடியல அவங்களால நான் என்னை என்ன பண்ண சொல்கிறேன் உன்னால் எங்கே முடியுதோ போய் சொல்லிக்கோன்ட்டாரு நான் என்ன பண்ண நேராக அவங்க வீட்டுக்கார் வீட்லேயே போய் சொல்லிட்டேன் இந்த மாதிரி நான் உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து வார்ன் பண்ணி விட்டேன் ஆனால் வந்து அவங்க கேட்கல என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் எனக்கு என்னோடய லைஃப் வேணும் ஏன்னா எனக்கு 3 பசங்க இருக்காங்க உங்கள் ஒய்ஃபை நீங்கள் கண்டிஷன் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் மேடம் வந்ததுக்கப்புறமா அவங்க வீட்டில் தெரிஞ்சு அந்த பொண்ணை வந்து அவங்க வீட்டுக்கார் வந்து அவங்க அப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார் கூட்டிகிட்டு வந்து அங்கேயும் எங்கள் வீட்டுக்காரை நான் கூட்டிகிட்டு போய் பஞ்சாயத்துக்கு நிறுத்தினேன் இந்த மாதிரி நடக்குது உங்கள் பொண்ணையும் நீங்கள் வான் பண்ணுங்கள் எங்கள் வீட்டுக்காரையும் நீங்கள் வான் பண்ணுங்கன்னு எங்கள் வீட்டுக்காரை அவங்க அப்பா அடிச்சிட்டாரு கொம்பெடுத்து என் பொண்ணு லைஃப்பை ஏன் இப்படி ஸ்பாயில் பண்ண அப்படின்னு அப்பயும் ஒரு அடி வாங்கிக்கணும் சரி என் மேலே தப்பு இருக்குதுன்ட்டு கம்மன் வந்துட்டார் எங்கள் வீட்டுக்கார் வந்து நல்லா ட்ரிங்க் பண்ணுவார் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுனால அவருக்கு என்ன நடக்குதுன்றது ஒன்றும் அவருக்கு மைண்டில் இல்லை ஆனால் தப்பு பண்ணது வந்து அவருக்கு புரியுது புரிஞ்சிட்டு அவர் ஒதுங்கி வந்துட்டார் நான் இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டார் ஆனால் நான் சொல்லிட்டு வந்தேன் சனிக்கிழமை நான் சொல்லிட்டு வந்தேன் சனிக்கிழமை நைட்டு அவங்க வீட்டுக்காரர் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டார் அந்த பொண்ணை சொன்னதுக்கப்புறமா அந்த பொண்ணு கூட வாழ அவங்க வீட்டுக்காரர் தயாராக இருக்கார் ஆனால் இவன் என்ன பண்ணானா போய் சனிக்கிழமை நைட்டு போனவ நைட் ரூமை பூட்டினவ ஞாயிற்றுக்கிழமையும் திறக்கவே இல்லை திங்கக்கிழமை காலையில் ஏஞ்சி என்ன பண்ணாலோ ஏது பண்ணாலோ தெரில அங்கேருந்து அவங்க அப்பாக்கா அவங்க வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி உங்கள் பொண்ணு ரூம் உள்ளேயே இருக்கா என்ன பண்ணுறானு எனக்கு தெரியல நீங்கள் வாங்க கொஞ்சம் கிளம்பி அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்காரர் கால் பண்ணியிருக்காரு வந்த உடனே அவங்க அப்பாவும் அவங்க அண்ணன் பொண்டாட்டியும் வந்து கூப்பிட்ருக்காங்க கூப்பிட்ட உடனே இவன் நேராக கிளம்பி அவங்க அப்பா கையை உதறி விட்டு நான் போகிறேன் அப்படி சொல்லிவிட்டு கையை உதறி விட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டான் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரை மிரட்டி நான் போய் தூக்கு போட்டுக்க போகிறேன் நீ என்னை கூட்டின்னு போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி வீட்டில் இருந்தவரை வந்து மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி கூட்டிகிட்டு போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ண போயிட்டேன் அவள் எங்கள் வீட்டுக்கு வந்ததும் நான் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் நீ இந்த மாதிரி பண்ணுறேன்னு 3 குழந்தை இருக்கிறவங்களும் தெரிஞ்சு நீ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் நான் கம்ப்ளைண்ட் பண்ண போன கேப்பில் எங்கள் வீட்டுக்காரர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டான் மேடம் அவள் கூட்டிகிட்டு போனது மார்ச் 16ஆம் தேதி 16ஆம் தேதி போனோடனே லாக்டவுன் வந்துச்சு அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரர் அவள் கூட போய் விட்டுட்டு வரேன் தான் போனேன்னு சொல்கிறார் இவர் ஆனால் அது உண்மையாக பொய்யான்றது எனக்கு தெரியாது ஏன்னா அவள் வந்து நான் சூசைட் பண்ணிக்குவேன் அப்படின்னு மிரட்டி தான் கூட்டிகிட்டு போனான் இவர் அவர் கூட போய் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு வரலாம் அப்படின்றதுனால தான் போனேன் நான் ஆனால் அவள் போகமாட்டான்றா எங்கன்னா போய் சூசைட் பண்ணிக்குவேன்னு சொல்கிறா அப்படின்னு பயத்தில் அவர் கூடவே இருந்து எங்கே எங்கேயோ கோயிலெலாம் படுத்துட்டு இருந்தாங்களாம் எங்ககிட்ட பணம் காசு கூட இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் படுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா கொரோனா லாக்டவுன் வந்துச்சு எங்களால் அங்கேருந்து வரவும் முடியல லாக் அவுட் போட்டதுனால அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் 1.5 மாதம் கழித்து லாக்டவுனில் கேப்பில் வந்தாங்க மேடம் வந்தவொடனே எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வீட்டில் ஒரே பிரச்சனை பண்ணி விட்டாங்க 3 குழந்தை பெற்றுட்டு நீ எப்படி இன்னொருத்தி கூட போவ அப்படி சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் அடித்து போலீஸில் கம்ப்ளைண்ட்லாம் நான் பண்ணியிருந்தேன் மகளிர்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் லோக்கல் ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் லோக்கல் ஸ்டேஷனில் கால் பண்ணி இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் வந்திருக்காருங்க அந்த பொண்ணை விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்கிறார் ஆனால் அவர் கூட்டிகிட்டு போய் நல்ல விதமாக நீ போய் உங்கள் வீட்டில் வாழ இது வந்து நம்ம வாழ்க்கைக்கு சாத்தியப்படாது ஏன்னா எனக்கு லைஃப் இருக்குது நம்ம வந்து ஏதோ விளையாட்டாக பேச போய் இந்த மாதிரி ஆயிடுச்சு எந்த நேரம் எப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி விட்டுட்டு வந்துட்டார் மேடம் அவங்க வீட்டில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டார் இந்த பொண்ணும் அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடுச்சு அவங்க அப்பா சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அவங்க அண்ணன் என்ன பண்ணார் ஏன் தங்கச்சி எனக்கு வேணும்ன்ட்டு அவங்க அண்ணன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டார் அவள் 1 மாதம் அவங்க அண்ணன் வீட்டில் இருந்துட்டு திரும்பவும் அவங்க அண்ணி ஏதோ சொன்னாங்கன்ட்டு இந்த மாதிரி ஏதோ குத்தி காட்டி பேசுகிற மாதிரி அவங்க பொண்ணை வந்து ஜாடை காட்டி பேசுகிற மாதிரி பேசவும் இவன் மறுபடியும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான் இப்போ தனியாக போய் இருக்கிறான் மேடம் தனியாக இருக்கிறதுனால இப்போ இவரை ஃபோன் பண்ணி அவள் டார்ச்சர் பண்ணுறா அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது இவர் எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறது அதுதான் சொல்கிறாரு அவன் என்ன சொல்கிறான்னா நான் வந்து உங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணல அவர் தான் என்னை வந்து டார்ச்சர் பண்ணுறாருன்னு இவன் சொல்கிறா இப்போ தனியாக இருக்கிறா அவள் அவங்க வீட்டுக்காரர்கிட்டையும் இல்லை அப்பா அம்மா அப்பா கிட்டேயும் இல்லை இப்போ அவள் தனியாக இருக்கிறதுனால என் வீட்டில் ஒரே பிரச்சனை நடக்குது மேடம் பிரச்சனை வந்து இவர் டெய்லி ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து எங்கள் அத்தை பொண்ணுக்கு என்னால் தான் வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு இவர் சொல்கிறாரு ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா எனக்கு வந்து நானாக தான் என் வாழ்க்கையை நான் எடுத்துக்கிட்டேன் யாரும் வந்து கெடுக்கல அப்படின்னு அவள் சொல்கிறான் ஆனால் இதில் என்ன நடக்குதுன்றது எனக்கு தெரியல ஏன் வீடு நிம்மதி இல்லை மேடம் நிம்மதி இல்லாமல் என் குழந்தை குட்டிங்க கூட நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறோம் மேடம் இதான் நடக்குது எவ்வளோ வருஷம் ஆச்சுமா உனக்கு கல்யாணம் ஆகி 19 வருஷம் ஆகுது மேடம் எந்த பிரச்சனையும் இருக்குது எந்த பிரச்சனை குடிப்பார் எங்கள் வீட்டுக்காரு ஆனால் வந்து எனக்காக அவர் எல்லாமே பண்ணுவார் அவருக்காக நான் எல்லாமே பண்ணுவேன்
இது வரையோட அரேஞ்ச் மேரேஜ் தான் லவ் மேரேஜ் தான் நாங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிட்டோம் ஒரு இதும் இல்லாம தான் போயிட்டு இருந்தது பிரச்சனைகள் வரும் வாழ்க்கையில பிரச்சனை வரும் போவும் அதெல்லாம் எவ்வளவு நடந்துருக்குது அதெல்லாம் நான் அப்சர்வ் பண்ணிக்குவேன் எங்க அம்மா வீடு வந்து எதிர் வீடே தான் எவ்வளவு பிரச்சனை நடக்கு ஆனா நான் அம்மா வீட்டுக்கு எல்லாம் போக மாட்டேன் எனக்கு நான் தானே ஆசைப்பட்டு வந்தேன் என் வீட்டுக்கார வீட்ல தான் இருப்பேன் அப்படி தான் இருப்பேன் நான் ஆனா இப்போ இந்த பொண்ணால எங்க வீட்ல ரொம்ப பிரச்சனை நடக்குது மேடம் இப்போ டிவில வந்து இந்த பிரச்சனையை சொல்றீங்கல்ல இப்போ அவங்க வீட்டுக்கார் வந்து வாழறதுக்கு தயாரா இருக்கார் மேடம் இந்த பொண்ணு கூட இது உங்களுக்கு அவமானமா இருக்காதா எல்லாருக்கும் தெரிஞ்ச எனக்கு ஒண்ணே அவமானம் இல்லையே இது நான் வந்து இன்னொருத்தவங்க வீட்டுக்காரை நான் கூட்டிட்டு போல எனக்கு என்னோட வீட்டுக்கார் வேணும் முழுசா இப்போ அந்த பொண்ணோட லைஃபும் ஸ்பாயில் ஆக கூடாது எனக்கு ஏனா வந்து என்னால அந்த பொண்ணு வாழ்க்கை கெட்டு போ நான் அந்த பொண்ணு வாழ்க்கை கெட்டு போவோன்றதுனால நான் எதுமே பண்ணல மேடம் இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல அவ வந்து இப்படி கிளம்பி வந்துருவா அப்படின்றது எனக்கு தெரியாது ना इन्ना नैच्चना वीटकार सुनवाद इनमें उमा ऐन वीटकार वह नल ना फोन पड़ी सुनपकूट अतमा पयान पेसिटो इना तप अब इूर वाड़क तयारा आना इवेमाटा इनना इन फोन वह ये वीटकार पेर पेर सेतु वचर इपोज वीटकारे कॉल पड़ाकूट इव तनियाँ आना वो ना नीपांगी பேர் போட்டா இவர் கூட தான் இருக்கறாங்க அப்படி நினைப்பாங்கல்ல அப்ப எப்படி இவளுக்கு லைஃப் வந்து இதாவும் நான் பாத்துக்கறேன் எது எடுத்தாலும் நான் பாத்துக்கறேன் என் வாழ்க்கைய நான் பாத்துக்கறேன் என் வாழ்க்கைய இதே தான் சொல்றா எப்ப பார்த்தாலும் இப்ப நான் எனக்கு என்ன பண்றதுன்றது தெரியல மேடம் அதனால எங்க வீட்டுக்கார் ஓவரா ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அவரோட மைண்ட் என்னன்னா என் அத்தை பொண்ணு நல்லா இருக்கணும் என்னால அவ லைஃப் கெட்டுச்சின்னு வர கூடாது பேரு அப்படி அவர் சொல்றாரு அந்த பொண்ணும் நல்லா இருக்கணும் என் குடும்பமும் நல்லா இருக்கணும் ஆனா எங்க வீட்டுக்கார் 2 வருஷம் ஆகுது மேடம் வேலைக்கு போய் இது வரைக்கும் அவளோட லைஃப் கெட்டு போச்சு அப்படினு எங்க வீட்ல நிம்மதி இல்ல மேடம் சும்மா எப்ப பார் நைட்ல காணாம போயிரறாரு மேடம் அப்ப நான் என்ன நினைப்பேன் இவர் தனியா இருக்காருன்னு நினைப்பنا அந்த பொண்ணு கூட இருக்காருன்னு நான் நினைப்பنا கேட்டா நான் தனியா ரோட்ல பிளாட் பார்த்தல குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறேன் அப்படினு சொல்றாரு இவ்ளோ பெரிய வீடு எங்க வீடு இருக்குது சொந்த வீடு எதுக்கு பிளாட் பார்த்தல போய் படுக்கணும் என் வீட்டுக்கார் வந்து என்னோட இதல இருக்கணும் நான் நினைக்கிறேன் நீ போய் இன்னொருத்தவங்க கூட நீ குடும்பம் நடத்திட்டு வரன்றது எனக்கு தெரியாது ஏனா அந்த பொண்ணு தனியா இருக்குது நீ அங்க தான் போயிட்டு வரேன்னு நான் நினைக்கிறேன் அது உண்மையா கூட இருக்கலாம் அதனால நீ அந்த மாதிரி போவாத நீ வீட்ல இரு அப்படினு சொல்றேன் கேட்டா நீ டார்ச்சர் பண்ற என்ன நீ வந்து சந்தேகப்படுற சந்தேகம் கிடையாது இதுதான் உண்மை நடக்குது இப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு அப்புறம் நான் சொல்றாரு நான் அந்த பொண்ணு கிட்ட ஃபோன் பண்ணி பேசنا அவ என்ன சொல்றா உங்க வீட்டுக்கார தான் வந்து என்ன டார்ச்சர் பண்றாரு நான் எங்க இருந்தா அவர்கினா அப்படினு அவர் அவ கேக்குறா இவர்னா சொல்றாரு ஏன் பேரை சொல்லிட்டு தான வீட்டை விட்டு வெளிய வந்திருக்கா இப்ப அவளுக்கு எதனா ஒன்னு நடந்துச்சுனா என்ன தான கேட்பாங்க அவங்க வீட்ல வேற பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல சொந்த அத்தை பொண்ணு ஆயிடுச்சு அப்படினு இவர் சொல்றாரு யார் சொல்றத நம்பறதுன்றது எனக்கு தெரியல மேடம் வணக்கம்மா எவ்வளவு பசங்கம்மா உங்களுக்கு எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன்மா ஏன் இவ்வளவு வருத்தமா இருக்கீங்க மனசுல இருந்து எனக்கு எங்க வீட்டுக்கு செத்துல இருந்து வருத்தம்தாம்மா என்ன நிம்மதியா வாய விடலாம் நாங்க கூலி வேலை செஞ்சதம்மா வேலை செஞ்சோம் நானும் காதலிச்சதம்மா கல்யாணம் பண்ண அவரே 48 வருஷமா ஒழுங்கா என் கூட தான் இருந்து அவனுக்கு பிறந்த புள்ள எப்படி ஆயிடுச்சு பாருமா எங்க வீட்டுக்காரல அந்த மாதிரி ஆள் எல்லாம் இல்லைம்மா கையை பிடிச்சாரு என்ன மாமியாரும் இந்த பொண்ணோட அம்மா வந்து என்னை அடிச்சிடுச்சு ஏன் இந்த பொண்ணு கூட போய் சேர்ற இந்த பொண்ணு கூட என் கூட அன்னைக்கே கையை பிடிச்சிட்டுன்னு வந்தவர் தான்மா என்ன 48 வருஷமா என்ன எனக்கு குடும்பம் நடத்தி வச்சாரு எங்கெங்கோ படுத்துனந்தம்மா நாங்கள் யாரும் என்ன சேர்க்கலம்மா மாமியார் வீட்லையும் சேர்க்கல மாமியார் வீட்லையும் சேர்க்கலம்மா இந்த மாதிரி வயிற்றுல பிறந்துட்டு என்ன அவமானமா படுத்திட்டோம்மா எப்போ பாரு ஒரே சண்டே சேடிச்சு நிம்மதியாக துண்ணு முடியலம்மா கூலி வேலை செஞ்சு நிம்மதியாக சாப்பிட்டு படுத்தம்மா இவனால எனக்கு நிம்மதியாவே இல்லைம்மா பிரியா ஆ என்னம்மா பிரச்சனை ஒரு பிரச்சனை இல்லை மேம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு அவங்க ஏன் வந்து உட்காந்துருக்காங்க பிரச்சனை காரணமே அவங்க தான் மேம் என்னாச்சு ஒன்றுமே இல்லாத விஷயத்தில் ரொம்ப பெருசு பண்ணிகிட்டே இருக்காங்க நான் பட்டினம் ஒழுங்காக காஞ்சிபுரத்தில் 3 மாதம் காஞ்சிபுரத்தில் நான் இருந்தேன் நான் அவருக்கு என்ன சொன்னாங்கன்னா அங்கே இருக்கக்கூடாது நீ அங்கேருந்து இங்கே வா அங்கே இருந்தாக்கா எங்கள் வீட்டுக்கார் வந்துக்கிட்டே இருப்பார் அவர் பார்த்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது இங்கே வந்து நீ தனியாக கூட இருந்துக்கோன்னு சொன்னாங்க யார் இவங்க தான் பாலாஜி அவங்க மிஸ் காஞ்சிபுரத்தில் யார் நான் இருந்தேன் தனியா இருந்தேன்
யார் வீட்ல இருந்து எங்க வீட்ல இருந்து நான் வெளிய வந்துட்டேன் வீட்டுக்காரர் வீட்ல இருந்தா அப்பா வீட்ல இருந்தா அவர் எங்க வீட்டுக்காரர் வீட்ல இருந்து வெளிய வந்துட்டேன் சரி வெளிய வந்துட்டு நான் இவங்க வீட்டாண்ட போனே எதுக்கு இல்ல என் லைஃப்க்கு என்ன இது உன்னால தான இவ்வளவு பிரச்சனைன்னு கேக்குறதுக்கு நான் போனே உனக்கு அவங்க வீட்டுக்காரருக்கு என்ன தொடர்பும் இருக்கலையா நான் அப்படி நான் சொல்லவே இல்ல இருந்துதா மேடம் இருந்து அப்ப இருந்தா சும்மா இருப்பாங்களா நான் அதுக்கு தான் அவங்க வந்து சத்தம் போட்டாங்க வீட்ல வந்து சத்தம் போட்டாங்க சத்தம் போட்டதனால நான் வந்து சரி கம்மன் என் லைஃப்க்கு இப்ப இந்த மாதிரி நான் யார் மேல மானா இந்த மாதிரி நின்னு இருக்கேன் நான் அதனால அவங்க வீட்ல கேட்க போனே கேட்டது வந்து நான் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுத்து பிரியா ஒரே ஒரு நிமிஷம் பிரியா அங்க கல்யாண ஆன ஆம்பள ரெண்டு மூணு பசங்க இருக்கு அவங்களோட எதுக்கு நீ தொடர்பு வச்சுக்கற தொடர்புல எதுமே நான் போன்ல தான் மேடம் பேசிட்டு இருந்தேன் எதுக்கு போன் அவங்க வந்து காசு கோசம் எனக்கு போன் பண்ணாங்க காசு கோசம் எங்க மாமாவோட ஒரு வருஷம் தவசத்துக்கு நான் போயிருந்தேன் நான் போகும்போது அப்போ வந்து இவ அவங்க வீட்டுக்காரதே எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி இது மாதிரி காசு கேட்டாங்க நான் சொன்னேன் இல்லை காசுல என்கிட்ட எதுவும் கிடையாது நான் சொன்னேன் நான் இல்லை எனக்கு ஒரு 20,000 மட்டும் ரெடி பண்ணி கொடு ஆட்டோக்கு டிவி கட்டணும்னு அவர் கேட்டார் நான் சொன்னேன் எனக்கு ரெண்டு நாள் மட்டும் டைம் கொடுமாமா நான் எங்கன்னா இருந்தால் வாங்கி தரேன் நான் சொன்னேன் அதுதான் மேடம் ஃபர்ஸ்ட்டு நான் அவருக்கு ஃபோன் பேசி இது பண்ணதே முதல் டைம் அது ஒன்று மட்டும்தான் வேறு ஒன்றுமே கிடையாது அதுக்கப்புறம் வந்து இவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஈவினிங் இவங்களே எனக்கு ஃபோன் பண்ணி இதுமாரி உங்கள் மாமா அவங்ககிட்ட காசு கேட்டாங்களான்ட்டு இவங்க கேட்டாங்க கேட்டதுக்கு ஆமாங்கக்கா கேட்டாங்க நான் சொன்னேன் நான் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டதுக்கு தெரியும்னு சொன்னாங்க அந்த 20,000 ரூபாய் நான் கொடுத்த பாவம் தான் இப்போ என்னை இந்த நிலைமையில வந்து நிற்க வச்சிருக்கு உங்களுக்கு தொடர்பு இருந்ததா இல்லையா இருந்தது அப்புறம் அல்ல அதுக்கு முன்னாடிலாம் கிடையாது இந்த காசு கொடுத்ததுனால தான் வந்த பிரச்சனையே வேற ஏன் காசு கொடுத்தா இதுக்கு தொடர்பு வரணும் அதுதான் எனக்கு தெரியல எல்லாம் அவரு தான் ஃபோன் பண்ணுறது அவர் தான் இப்போ என்ன சொல்கிறாருன்னா நான் தான் ஃபோன் பண்ணி அவர் எனி டைம் அவரை டார்ச்சர் பண்ணுறேன்றாங்க நான் இப்ப என் வேலையை பார்த்து நான் அமைதியா தான் நான் இருக்கேன் அவர் தான் இப்ப எனக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு என்ன செய்யறாரு அதாவது எப்படின்னா நான் அவர் கூட இப்ப எனக்கு வாழ்றதுக்கு இஷ்டம் கிடையாது எங்க வீட்டுக்காரர் கூட நான் வாழ்ற இஷ்டம் இல்லை நான் டைவர்ஸ் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் நான் சொல்லிட்டேன் நான் சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாருன்னா அவர்கிட்ட அவங்க இவங்க கிட்ட போயிட்டு என்ன சொல்றாருன்னா அவ போயிட்டு அவங்க வீட்டு கூட வாழ்ந்துட்டா நான் நிம்மதியா இருப்பேன் அதான் சொல்ற நான் எங்கன்னா நான் வாழ்ந்துக்கிறேன் என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன் நீ உன் வாழ்க்கைய நீ போய் பாரு நீ ஏமா அவன் வீட்டுக்காரோட வாழ மாட்டேன்னு சொல்ற அவருக்கு வந்து என் குழந்தை பெற்று அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி வச்சிருக்காரு எல்லாருக்கிட்டயும் யாராவரா ஆமா இல்லம்மா அவர் நல்ல தங்கமான ஒரு வந்து தங்கமான ஒரு மேடம் கட்டு கட்ட சொன்னேன்ல நீ நம்பி அம்மா ஒதுங்கி தான் இருந்தானே வந்து வீட்டாண்ட கூட்டிin போற அளவுக்கு நீ நடந்துக்கனே வந்து ஒதுங்கி இருந்தியா மேடம் வீட்டாண்ட வந்து நான் கூட்டிட்டு போல நீ தான் கூட்டிin போனே போய் சொன்னா நீங்க அவரை கூட கூப்பிட்டு கேட்டுக்கோங்க நான் ஆட்டல கம்மன் ஏறி நான் வந்துட்டேன் நான் அவர் பின்னாடி வந்தது எனக்கு தெரியவே தெரியாது வந்துட்டு நான் அங்க போறது பாலமுருகன் கோயில்ல நான் நின்னுட்டு இருந்த ஆட்டோல எதுக்கு நின்னீங்க அங்க கேளுங்க கம்ப்ளைன்ட் கொடுக்கிறதுக்கு போனேன் மேடம் நான் குன்றத்தூர் ஸ்டேஷனுக்கு தான் போறேன்னு சொன்னாங்க என்ன கம்ப்ளைன்ட் கொடுப்பீங்க என் வாழ்க்கைக்கு இந்த மாதிரி நடு ரோட்ல வந்து இந்த மாதிரி கத்திட்டு வந்தாங்கன்னு நான் சொல்றதுக்கு தான் நான் போனேன் வேற கத்திட்டு வந்தாங்கன்னா உங்க ரெண்டு பேருக்கு தொடர்பானா வைஃப் கத்துதாமா செய்வாங்க கத்துந்து நான் தப்பு நான் சொல்லவே இல்லை மேடம் எங்க வீட்டை வந்து அவ்வளவு அசிங்கசிமா பேசிட்டு வந்தாங்க இவங்க அதனால தான் நான் இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் போனேன் வேற ஒண்ணுமே கிடையாது மேடம் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா அவங்க வீட்டுக்கு போக கூடாது நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கணும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போறதுக்கு அவர் வேணும் இல்ல எனக்கு அவர் தானே முதல்ல எனக்கு அவர் எதுவுமே இல்ல இல்லன்னு சொல்றாருல்ல நீ சொல்றது உனக்கே தெரியுது நீ வந்து சொதப்புறன்னு நான் உன சொதப்புல நான் உனக்கு பிரச்சனை என்னன்னா உனக்கு நீ மனசை விட்டுட்ட அதுதான் உண்மை என் மனசை கழிச்சது யாருன்னா அவங்க வீட்டுக்காரர் மட்டும்தான் இப்ப அதுல இருந்து எப்படி வெளியே வரப்போற அதைத்தான் நம்ம பேசணும் கொஞ்சம் பொறுமையாரு அம்மா நீங்க அங்க உட்காருங்களேன் ஓகே நீங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜா ஆமா மேடம் எப்படி லவ் பண்ணீங்க ஏத்த வீடுதான் 19 வருஷம் ரொம்ப நல்லா தான் வாழ்ந்தீங்க சொன்னாங்க உங்க வைஃப் இப்போ நல்லா தான் மேடம் வாழ்ந்துக்கறேன் எந்த பிரச்சனையும் ஒண்ணும் கிடையாது அப்புறம் என்ன இது அது என்ன எப்படி சொல்லணும்னா எங்க அத்தை பொண்ணு அது எங்க அப்பா கூட தாய்மா நான் தாய்மா பையன் ஏதோ சரி பேசினு சொல்ல ஒரு சின்ன சின்ன பேசினு தொடர்பு இந்த தடவை மத்த எந்த தப்பு இல்லை உங்க வைஃப் அது பண்ணா நீங்க ஒத்துப்பீங்களா
மேடம் இவங்களுக்கே தெரியும் மேடம் நான் தண்ணி வந்து அடிக்க மாட்டேன் மேடம் இவங்க தான் வந்து சொல்லி மூணு நீங்கள் குடிச்சு அவனை உதவிப்பண்டான்னு சொல்லிச்சு மாமா பொண்ணு சரி சொல்லுதே சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லி நான் மூணு மாசம் குடிக்காம இருந்தேன் அதுக்கு ஓ அப்ப வைஃப் சொன்னா கேட்க மாட்டேங்க இல்ல இல்ல அப்பெல்லாம் இருந்தேன் பாலாஜி நீங்க சொல்றது நியாயமா இருக்கா உங்க வைஃப் இதே வார்த்தை சொன்னா நீங்க பேசாம இருப்பீங்களா என் புருஷன் சொன்னா நான் கேட்கல இல்ல எந்திரம் மேடம் என்னது 19 வருஷம் இந்த சண்டை சச்சு சும்மா திட்டுவா போனதெல்லாம் என் முன்னாடி விட்டுனா எங்கேயும் போனதே கிடையாது சரிங்க இப்போ நீங்க அத்தை பொண்ணு அவ சொன்னதுனால நான் கேட்டேன்னு சொன்னா அவங்களுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும் மனசுல அதெல்லாம் மேடம் இவங்க வந்து நான் இவங்களுக்கு அப்ப வந்து பழக்கமே எல்லாம் கிடையாது மேடம் டச் கிடையாது மேடம் எங்க அப்பா சாவுக்கு தான் நான் பார்த்தது வந்து இது மாதிரி பேசுறேன் நான் காசு 20,000 ரூபாய் கேட்டிருந்தேன் அப்பதான் எங்களுக்கு பழக்கம் வந்தது நைட்டு நான் 12 மணி வரைக்கும் போன் பேசி இதுவும் பார்த்துட்டு இருக்கேன் உடனே நான் இது மாதிரி என்ன திட்டினேன்னா நான் போய் சொல்லுவேன் தண்ணி அடிக்க போகிறேன் போய் இப்போ பாருங்க உன்னை பாருன்னு உடனே இந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் மாமா குடிக்கிறதுக்கு போகிறா பேர் உடனே ஃபோன் பண்ணி இவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நிறுத்துவாங்க அந்த நீ தண்ணி அடியா போகிறேன்னு தப்பாக சொல்கிறாரு மேடம் 12 மணிக்கு ஒரு ஃபோன் பண்ணு ரெண்டு நாள் பார்த்துட்டேன் மேடம் நான் யாருக்கு ஃபோன் பண்ணுறேன் இந்த நேரத்தில் யாருக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்கவும் ஃபஸ்ட்டு நாள் மழுப்பி விட்டார் அதுக்கப்புறம் உள்ள வந்து படுத்துட்டாரு நான் தூங்கினதுக்கப்புறம் போய் ஃபோன் பேசுறாரு நான் அப்பயும் கேட்டேன் யாருக்கு ஃபோன் பண்றேன் நான் கண்டுபிடிச்சிட்டேன் இவளுக்கு தான் ஃபோன் பண்றாரு என்ன வயசு வித்தியாசம் உங்க ரெண்டு பேருக்கும் 10 வயசு மேடம் நீங்க சேர்றது சரியா யோசிச்சு பாருங்க உங்க வைஃப் எவ்வளவு வேதனைப்படுவாங்க மேடம் நான் எதுமே இப்ப அந்த பொண்ணு நான் காலில் விழாத குறை சொன்னேன் மேடம் ஏதோ தெரியாமல் ஆகி போச்சு நீ போய் அந்த குடும்பத்தில் போய் கழிச்சு விடாது அந்த பொண்ணு நல்லபடியாக பேசி நல்லபடியாக வாழட்டும் இப்போ இந்த பொண்ணுக்கு வாழ்க்கை நான் எப்படி பண்ணுறது தெரியாமல் பேசுகிற மாதிரி எனக்கு ஒன்றுமே புரியல இந்த பொண்ணு தனியாக விடவும் முடியல யாராவது யூஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ண பண்ண முடியும் உங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க மூணு பசங்க ரெண்டு ஆம்பளை பசங்க ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா பசங்க என்ன கற்றுப்பாங்க உங்ககிட்டேருந்து பொம்பளை பிள்ளைக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் நீங்க இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த அம்மா என்ன பண்ணும் உங்களையே நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறது அந்த அம்மா என்ன பண்ணும் ஏன்னா இவங்க நான் எதுவுமே இப்போ கூட நான் அதுக்கு அவங்களும் வந்து என் கூட வாழணும் ஆசை எல்லாம் இதுதான் கிடையாது இந்த பொண்ணு லாக்டவுன்ல 3 மாசம் எங்கேயோ போய் ரெண்டு பேருமா இருந்திருக்கீங்க மேடம் காஞ்சிபுரத்துல இருந்து எனக்கு லாக் அவுட் தண்டத்துல இருந்து எங்களை ரிட்டர்ன் விட மாட்டாங்க மேடம் யார் உங்களை காஞ்சிபுரத்துக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு போக சொன்னது அந்த நேரத்துக்கு நாங்க போனவன் அந்த பொண்ணு ஏதாவது சரிப்பா அவனு எங்கன்னா அப்படி போய் கோயிலுக்கு கீழுக்கு போன மேடம் என்ன வெளிய விடுவேன் ஒரு மதுரை போனோம் திருச்சி போனோம் எப்படி மேடம் டிரைவர் நிறைய வேலை இருக்கு மேடம் இவங்க விட மாட்டாங்க மேடம் நான் அதெல்லாம் வீட்டில் உட்காந்து காசு யார் மேடம் எனக்கு கொடுப்பாங்க அந்த பொண்ணு வந்து காசு கொடுத்து வெளியே வான் கூப்பிட்டா போயிடுவாரு அப்பெல்லாம் இல்லை மேடம் நீ உனக்கு கேளுங்க மேடம் அங்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது மேடம் பிரியா குடும்பத்தை அப்படியே கெடுக்கலாமா இப்போ ஏன் குடும்பத்தை கெடுத்துறாங்களா அப்பனா மேடம் நீ அவரோட தொடர்பு உண்டாக்கிண்ட தொடப்பு உருவாங்கிறதே அவங்க தான் மேடம் முதல்ல அவங்க வாய்ஸ் தான் ஒன்றுமே இல்லாத பிரச்சனையும் ஊதி ஊதி பேசுறாங்க மூணு மாதம் கூட்டிட்டு ஆட்டோவில் கூட்டிட்டு கொடைக்கானலுக்கு நல்லா கேட்டுங்க கொடைக்கானல் போய் வந்துக்கிறாங்க ரெண்டு பேரும் தனியாக தனியாக இதெல்லாம் கரெக்டாக சேர்த்துடுங்க முதல்ல அவ புரிஞ்சுக்கணும் அவ பண்றத தப்பா அவ உணரணும் அவ உணரல மேடம் நான் எத்தனையோ இருக்க கூடாது மேடம் நான் பயந்து நிக்கிறேன் மேடம் அத நான் பாத்துக்கிறேன் மேடம் நான் தனியா நான் வாழ்ந்துக்கிறேன் அவ வாழ்க்கை பாத்துக்கிறதுக்கு அவளுக்கு தைரியம் நான் பாத்துக்கிறேன் நான் எனக்கு தைரியம் இருக்கு என்ன நான் பாத்துக்கிட்டு எனக்கு தைரியம் இருக்கு தைரியம்ங்கறது உடம்பல மட்டும் இல்ல மனசுல இருக்கணும் மனசுல இருக்கு எனக்கு இருந்திருந்தா இந்த மாதிரி போய் மாட்டி இருக்க மாட்டல அவங்க வயித்துல பிறந்தவங்களடி நீ எவ்வளவு நல்ல உங்க வயித்துல பிறந்தவடி தனியா இருந்தா அவ மட்டும் தனியா இருக்கணும் இவரு போய் அவளை பாக்குறதோ இல்ல அவ வந்து இவளை இவரை பாக்குறதோ போன் பண்ணி நீ வா அங்க வா இங்க வா இப்ப கூட ஒரே நிமிஷமா இப்ப என்னன்னா பாலாஜியா இருக்கட்டும் பிரியா இருக்கட்டும் முடிவு பண்ணீங்க உங்களால பிரிஞ்சு இருக்க முடியும் என்கிட்ட போய் சொல்லாதீங்க ஏன்னா அந்த பொண்ணு சும்மா ஏமாத்திட்டு இருக்க முடியாது அப்புறம் நீங்க சொல்றீங்கல்ல பிரியா அவங்கதான் உங்க வாழ்க்கையை கெடுத்தாங்கன்னு அதை நான் ஏத்துக்கவே மாட்டேன்
நீங்க வந்து உறுதியா இருந்திருக்கணும். நீங்க தனி மனித ஒழுக்கம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமா. நம்ம எல்லாம் மனுஷங்க தான், யாருக்கு வேணா எப்ப வேணா ஒரு தவறு நடக்கலாம், மனசை விடலாம். ஆனா அதுல இருந்து திருந்தி வரணும், அது ரொம்ப முக்கியம். முக்கியமா பசங்க இருக்காங்க, அங்க மூணு பசங்க இருக்காங்க. அந்த மூணு பசங்களோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம்ல, அதை யோசிக்கணும்ல. இப்ப நீங்க ரெண்டு பேரும் சும்மா என்ன பண்றீங்க, உங்க ரெண்டு பேருக்குள்ள சபலம் வந்துடுச்சு, ரெண்டு பேருக்கு அட்ராக்ஷன் வந்துடுச்சு. இப்ப வந்து பழிய வந்து அந்த அம்மா மேல போட்டுட்டு நீங்க தப்பிக்க பாக்குறீங்க, அது வேண்டாம். அது வேண்டாம், அவங்க அவங்க எல்லாம் வந்து உங்க வாழ்க்கையை கெடுக்கல, இது நீங்களாவே உருவாக்கிக்கிட்டது தான். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து, நீங்க வந்து 18 வயசுக்கு கீழே இருக்கிறது பொண்ணெல்லாம் கிடையாது. மாமா வந்து மனசை கெடுக்கிறதுக்கு நீங்க தான் முடிவு பண்ணணும். சுயமரியாதையோட தன்மானத்தோட நல்லபடியா வாழணுமா, இல்லை இந்த மாதிரி தேவையில்லாம மாட்டிக்கிடமான்னு. அப்புறம் பாலாஜி, ரெண்டு இடத்துல காலை வைக்கிறது அர்த்தமே கிடையாது. முடிவு பண்ணீங்க, உங்களுக்கு வைஃப் வேணுமா பிரியா வேணுமான்னு. அந்த பொண்ணு நல்லா ஆயிடுச்சு, நான் ஏன் மேடம் அங்க போ? அந்த பொண்ணு பத்தி கவலைப்படுறதுக்கு முன்னாடி உங்க பொண்டாட்டி ரெண்டு மூணு பிள்ளைங்களை பத்தி கவலைப்படுங்க, உங்க அம்மாவை பத்தி கவலைப்படுங்க. அவன் என்ன பத்தி கவலையே, குடும்பத்தை பத்தி கவலையே இல்ல மேடம் அவருக்கு. அதெல்லாம் இல்ல மேடம், அவங்களே கேட்டு போறவன். பிரியா, பிரியா தைரியமான பொண்ணு, அவளை நல்லா அவ பாத்துக்க தெரியும் அவளுக்கு. அதுதான் நானும் சொல்றேன் மேடம். அத நீங்க அத பத்தி கவலைப்பட தேவையில்ல. நான் அததான் மேடம், இது தனியா இருக்குது, அது இருக்கு, நான் என்ன மேடம் பண்ண முடியும்? நீங்க ஒரே விஷயம் தான் பண்ணணும். மனுஷங்க தான் பா நம்ம எல்லாம். ஒரு ஆக்சிடென்ட், ஒரு விபத்து நடந்து போச்சு, இப்போ அதுலேருந்து மீண்டு வர முடியுமா? முடியாதா? நான் வெளியிலேருந்து பார்க்குறேன் உங்கள் குடும்பத்தை. உங்களுக்கு ஒரு அழகான குடும்பம் இருக்குது, அம்மா இருக்காங்க, அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்து பெரிய ஆளாக்கி உங்களுக்காக வீடு கட்டி வச்சு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி உங்களுக்கு பிள்ளைங்க இருக்க ஒரு நல்ல குடும்பம். நீங்கள் உங்களுக்கு நல்லபடியாக வாழணும், பசங்களுக்கு உதாரணமாக வாழணும், பசங்களை நல்லபடியாக வளர்க்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? இருக்கு மேடம். நம்மளுக்கு இப்போ பசங்க தானே மேடம். உங்க வைஃப் மேல உங்களுக்கு பாசம் இருக்கா? நிறைய இருக்கு மேடம் எனக்கு. அப்புறம் தான் அப்போ ஏதோ ஒன்று அவங்களுக்கே தெரியும். நான் சொல்லுவேன், எனக்கு எப்பவுமே என் பேர் குடும்பம் தான் முக்கியம் சொல்லிக்கிறேன். இப்போ தெரியுதா பிரியா? அவங்களுக்கே தெரியும். இப்போ நான் சொல்றது புரியுதா உனக்கு? நீ தான் ஏமாந்து நிப்ப. ஏற்கனவே ஏமாந்து தான் போயிருக்கேன். நீ தான் நிப்ப. நான் உண்மையிலுமே எல்லாத்தையும் இழந்துட்டு என்னென்ன பார்த்துன்னு தான் இருக்கேன். இது வரைக்கும் நான் அவர்கிட்ட போய் ஒரு 5 ரூபாய் கொடுங்க, 10 ரூபா கொடுங்க, இது வரைக்கும் கேளுங்க அவங்க சரி கூட நான் வாங்கணும் கிடையாது. என்கிட்டே இருந்தோம்னா அவர் வாங்கிட்டு போயிருக்காரு. அவர் சொல்லிட்டார் கிளியரா, அவருக்கு வைஃப் அவர் குடும்பம் முக்கியம், ரொம்ப முக்கியம். அன்னைக்கு வந்து நான் சொன்னேன் உடனே, அது புத்தி ஏத்துக்கினியா? நீ ஒதுங்கி இருக்கிறது தான் உனக்கு நல்லது. சரி, நான் ஒதுங்கி இருங்க. பாலாஜி, நீங்க அவங்களுக்கு நல்லது பண்றேன்னு சும்மா அவங்கள போய் பார்த்து அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னா, இருமா இருமா பேசிட்டு இருந்தா அவங்களுக்கு தான் தொந்தரவு, நீங்க தப்பிச்சிருவீங்க. உங்களுக்கு குடும்பம் இருக்கு, புள்ள இருக்கு, பொண்டாட்டி இருக்கு, எப்படியா இருந்தாலும் பொண்டாட்டி சேர்த்துப்பா. அவன் நிலைமை தான் கஷ்டம். அவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவளை விட்டுடுங்க ப்ளீஸ். நீங்களே குடிக்க சொல்லிடுவீங்க போல இருக்கு. இல்ல மேடம், போன் பண்ணி அவ சொல்றாளாம், நான் இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கலாம். இல்ல மேடம், வீட்ல அவ தனியா இருக்கும் போது நான் இவர் வந்து அவங்க மாமா கேக்குறாரு, எங்கடா போய் வரானா, நான் அந்த பொண்ணு தான் போய் பாத்துட்டு வரேன், இந்த மாதிரி அந்த பொண்ணு விஷம் குடிச்சிச்சு. நடுத்தருவுக்கு கொண்டு வராதீங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், கையிலயும் இருக்கு. நீங்க வந்து தேவையில்லாம அவருக்கு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அவருக்கு மண்டை பிச்சுக்கும், மறுபடியும் அவர் அங்க போயிடுவார். கரெக்டா 9 மணிக்கு வேலைக்கு போனோமா, 5 மணிக்கு வரணும். டிரைவர் வளைச்சாருன்னா நான் என்ன வளைச்சாரா? அவர் வேலைக்கு இன்னும் சேரல மேடம். நான் என்ன சொல்றேன், போற மேடம் வண்டி வாங்கி தரேன், நீயும் வா நானும் வா, காய்கறி வியாபாரம் பண்ணலாம், நான் கூடயே இருக்கிறேன். அதான் மேடம், நான் 100 தடவை சொல்லுகிறேன் மேடம், என் கூடயே போறேன், ஆக்டிங் போறேன், போய் சொல்லிட்டு போயிடுறாரு. அதெல்லாம் இல்ல மேடம், வந்து நைட்ல சும்மா ஆக்டிங் போயிட்டு வரேன், ஆக்டிங் போயிட்டு வரேன், அங்கதான் போயிட்டு வர்றாரு. பாலாஜி போய், பாலாஜி சும்மா இந்த விளையாட்டு வேண்டாம். விளையாட்டு மேடம், அவங்களுக்கே தெரியும் மேடம், நான் வந்து யாரு? உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியல. கவிதா தான் மேடம் எனக்கு தெரியும். கவிதா வேணுமா பிரியா வேணுமா?
அதை சொல்லண்டா முதல்ல அந்த அம்மாண்ட கவிதா தான் மேடம் வேணாம் அவ்வளவுதான் பிரியா புரிஞ்சுதா அவங்க கிட்ட நானே சொல்லிட்டேன் மேடம் எப்ப இருந்தாலும் அது அவங்களுக்கே தெரியும் மேடம் வருவாரு முன்ன வந்து சொல்லுமா பொய் சொல்லி தான் ஏமாத்துவாரு நான் அவகிட்டயே எடுத்து பொய் சொல்லலாம் இல்ல மேடம் எங்க அத்தை பொண்ணு நல்லபடியா வாழணும் ஆசை மேடம் நான் என்ன சொல்றேனா நீ வந்து நல்லா வாழணும் நல்லா வாழணும் போய் போய் அவளை தனியா இருக்க பொண்ணு என்ன யாரு மேடம் பதில் சொல்றீங்க அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க பாத்துக்கிறதுக்கு அவங்க அப்பா இருக்காங்க அவங்க அண்ணா இருக்காங்க எல்லாம் எல்லாம் யாருமே பாக்கறது இல்ல மேடம் எல்லாரும் பாப்பாங்க நீங்க விட்டீங்கனா அவங்க பாத்துப்பாங்க இப்ப யாரும் உங்களை கட்டாயப்படுத்தல இப்ப வேணா நீங்க பிரியாவை கூட்டிட்டு வெளியில போலாம் நாங்க யாரும் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டோம் ஆனா நீங்க உங்களுக்கு வைஃப் குழந்தைங்க தான் வேணும்னு உறுதியா இருக்கீங்க இப்போ அந்த பொண்ணு வாழ்க்கை என்ன பண்ண பண்றது நானே இப்போ என்ன வேணும் உங்களுக்கு அந்த பொண்ணு அங்க வீட்டுக்கார கூட என்ன பேசி நான் பாத்துறேன் மேடம் அது நாங்க பாத்துறோம் நாங்க பேசிக்கிறோம் நீங்க கவலைப்படாதீங்க அத பத்தி அது என் லைஃப் நான் பாத்துக்கிறேன் அது என்ன பண்ணுமோ அத நான் பாத்துக்கிறேன் இப்போ அவர் சொல்றார்ல வாங்க பாப்பா தெரிஞ்சுக்கப்பா தெரிஞ்சுக்க வர சொல்லுங்க இப்போ என்ன பண்ண சொல்ற இப்போ ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களா ஃபோன் பண்ணி டார்ச்சல் பண்றா மேடம் இல்லன்னு இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தா ஃபோன்ல டார்ச்சல் பண்ணலாம் யார் பண்றாங்கன்னு கேளுங்க மேடம் எதுக்கு நான் தான் பேசுவ மேடம் பொண்ணு இருக்கியா சாப்பிட்டியா அவள தான் பேசுறேன் சரி இப்போ குடும்பம் வேணும்னு சொன்னவனே ஏன் குச்சின்னு ஓடுற ஆமா எதுமே இல்ல அப்புறம் நான் ஏன் பண்ணி குடும்பம் வேணும்னு சொன்னவரே ஏன் நீ கோச்சு போற இப்போ அவர என்ன கையோட கூட்டி போறேனா கூட்டிட்டு போலமா நீ ஏன் கோவத்துல போற நான் அங்க பறந்தா நான் ஏன் கோவத்துல போற பதில் சொல்லிட்டு போ எனக்கு முடிவு தெரிஞ்சாகணும் தெரிஞ்சிருக்கு நீ போ ஒரு நிமிஷம் இதல பிரச்சனை பண்ணறது பாலாஜி தான் சாப்பிட்டியா தூங்கினியா இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு ஆமா ஊர்ல நிறைய பொண்ணுங்களுக்கு பிரச்சனை இருக்கு எல்லாரையும் கூப்பிட்டு கேப்பீங்களா அவ சம்பாரிச்சு அவ சாப்பிடுறா நீ ஏன் கேக்குற அக்கறையா உனக்கு என்ன வேலை இருக்குது இததான் நான் கேக்குறேன் மேடம் உனக்கு அக்கறை தேவையில்லை உங்க ஹஸ்பண்டோட தான் ஆமா மேடம் அதுதான் நானும் சொல்றேன் மேடம் இவர் தான் பிரச்சனையே எனக்கு இவரால தான் பிரச்சனை இப்ப நான் அவகிட்ட கூட நான் தெளிவா பேசிட்டேன் மேடம் என் வீட்டுக்கார நீ நம்பாத அவரால உனக்கு ஒண்ணு யூஸ் கிடையாது நீ தான் உன்னை காப்பாத்துறேன் நான் எவ்வளவு சொல்லிட்டேன் மேடம் அவகிட்ட என் பிறந்த வீட்டு பொண்ணு அந்த மாதிரி கெடுத்து விட்டுட்டாங்கம்மா என் பிறந்த வீட்டு பொண்ண கெடுத்துட்டாங்கம்மா அதுக்கு என்ன மடாயம் நான் என்ன கேட்டாங்க அவங்க வீட்டுக்கார் வந்து வாழறேன்னு தான் சொல்றாரு அவர்கிட்ட எப்பنا சேர்த்து வைக்க மாட்டேன் சும்மா எங்க சும்மா ஆக்சன் பண்ண மாட்டாங்க சும்மா இருமா ஐட்டா எல்லாம் வந்துரும் உங்க அத்தை பொண்ணு இப்ப அந்த பொண்ணு வாழ்க்கை என்ன பண்ண போறா என்ன பண்ண சொல்றா கட்டிக்கிறியா என்ன பண்ண சொல்றா நீ கட்டிக்கிறியா ஏ கட்டிக்கறேன உங்களுக்கு என்ன கட்டின சொன்னே நானா பாலாஜி நல்லா நடிக்கிறீங்க சூப்பரா நடிக்கிறீங்க என்ன மேடம் சாம ஆளு ஐயோ அப்படிலாம் இல்ல மேடம் இங்கே ஏமாத்துறது அங்கே ஏமாத்துறது அப்படிலாம் இல்ல மேடம் எல்லாம் நல்லா இருக்கும் ஆசைப்படுறேன் இப்ப என்ன சொல்றாரு தெரியுமா மேடம் மூணு நாளா ரொம்ப ஃபுல் ட்ரிங்க் மேடம் எங்க அத்தை பொண்ணு வந்து அவங்க வீட்டுக்காரர் கூட போய் சேர்ந்தாதான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் நான் அவகிட்டயும் கேட்டேன் நான் உங்க வீட்டுக்கார காலில் வந்து விழணுமா இல்ல உங்க மாமியார் வீட்டு காலில் வந்து நான் விழணுமா நான் வந்து யார்கிட்ட வேணாலும் நீங்க போய் விழுந்த என்னமா பிரயோஜனம் அதுதான் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒத்து போனோம்ல மேடம் அவங்க வந்து தப்பு பண்ணதே இது வரைக்கும் அவங்க உணரல அவங்க எதுமே பண்ணாம நானா போய் கெடுத்துட்டு வந்துட்டேன் அவங்க வாழ்க்கையை கவிதா இதுல உங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது பாலாஜி பாலாஜியும் பிரியாவும் ஒருத்தர் ஒருத்தர் மேல ஆசைப்பட்டுட்டாங்க இப்ப எப்படி வெளியே வருதே தெரியாம பாலாஜி தவிச்சிட்டு இருக்காரு அவர் சும்மா போங்க மேடம் 19 வருஷம் வாழ்ந்த எண்ணியே அப்படி அசால்ட்டா தூக்கி போட்டு இன்னொரு பொண்ணு கிட்ட போனவர் நாளைக்கு அவளை தூக்கி போட்டு யாருக்கிட்ட போக மாட்டாரு என்ன நிச்சயம் இல்ல மேடம் 19 வருஷம் நான் அவகிட்டயும் சொல்றேன் இப்ப போய்டனா மேடம் என்ன மேடம் நான் ஏதோ அத்தை பொண்ணு பேசுறாரு ஆனா பாசம் இருக்குது நடிக்கிறாரா இல்ல உண்மை அது கடவுள் பாசம் இருக்கு மேடம் இப்ப சொந்தக்கார பொண்ணு பாசம் இல்ல நாளைக்கு அந்த பொண்ணு ஏன் மேல சண்டை போட்டுன்னு போனாங்க இவங்க பார்க்கல எனக்கு தூக்குவேன் 3 மாசம் நான் லாக் அவுட் ஆகும் போன் பண்ணி பேசினே இருப்பேன் மேடம் நல்ல வர முடியல காஞ்சிபுரத்துல இருந்து கேட்டு பாருங்க ரொம்ப நல்லவர் பாலாஜி நீங்க நல்லவர் வல்லவர் உங்களை மாதிரி கணவன் கிடையாது அப்பா இது வரைக்கும் நான் அவரை விட்டு கொடுத்ததே இல்ல மேடம் இவளுக்காக என் கைய உடைச்சிட்டார் மேடம் கைய உடைச்சி 3 மாசம் நான் கட்டு போட்டு வீட்ல இருந்தேன் மேடம் இதெல்லாம் அவளுக்கு நியாயம் தெரியாம எல்லாம் இல்ல மேடம் கொஞ்சம் இந்த பொண்ணு நல்லா வாழ வச்சா போதும் அவ மட்டும் நல்லா இருக்கணும் என் குடும்பம் அழிஞ்சிடணும் அவளோ அதான் நினைக்கிறா இவரும் அதான் நினைக்கிறார் ரெண்டு பேரும் லாக் அவுட் போயிட்டு வந்து இவங்களை பார்க்க வர மேடம் மொத்த பேரும் சேர்ந்து என்ன போல போலன்னு போறாங்க மேடம் எப்படி மேடம் மூணு குழந்தைய விட்டுட்டு இன்னொருத்தி கூட போனாங்க நான் சொல்லிதானே அந்த பக்கம் தெரு பக்கம் வந்திருக்க மாட்டானே அந்த பக்கம் இருங்க நீங்க சொல்லுங்க மூணு குழந்தைய விட்டுட்டு இன்னொருத்தி கூட போனா சும்மா இருப்பாங்க மேடம் பசங்கள பார்க்காம ஒரு நாள் கூட எதிர வீடே மாமியார் வீடு இவ்வளவு இல்ல நீ இந்த காரியம் பண்ணிருக்கனா எப்படி மேடம் சும்மா இருப்பாங்க அவங்க மேல தப்பா பிரியா உனக்கு புரியுதா பாலாஜி நல்லா ஏமாத்திட்டு இருக்காருன்னு புரியுதா அவருக்கு அவர் கிளியரா சொல்லியாச்சு அவருக்கு பிரியா வேண்டாம் கவிதா தான் வேணும்னு அவர் கிளியரா சொல்லியாச்சு அப்புறம் வந்து அந்த பொண்ணை நல்லா வாழணும் நல்லா வாழணும் சொல்றதெல்லாம் சும்மா உன்னை ஏமாத்துறதுக்காக நீ தான் ஏமாந்து போவ ஏமாந்தா போயிருக்கேன் நான் இப்ப அவர் வந்து பார்த்ததுனால எல்லாம் உன் வாழ்க்கை நல்லா ஆக போறது இல்லை நீ தான் உன் வாழ்க்கையை சீர் பண்ணிக்கணும் இப்ப கூட எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல நானே தான் வந்திருக்கேன் எல்லாமே நீ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா பாலாஜிட்ட சொல்லிட தொந்தரவு பண்ணாதீங்கன்னு இனிமேல் எனக்கு தொந்தரவு பண்ணவே கூடாது இருக்கிற இடமே நீ வரவே கூடாது இருக்கிறானா செத்தனோட இனிமேல் தெரியவே கூடாது
பாலாஜி சொல்லுங்க மேடம். உறுதியா இருப்பீங்களா? நான் எப்பவே உறுதியா இருக்க மேடம். அப்பதான் எனக்கு மூணு மாசத்துலயே வந்துட்டேன் மேடம். இந்த குடும்பம் தான் வேணும். சும்மா எப்ப மாதிரி கடைக்கு எங்க போனாலும் சரி, எங்க போயிட்டு வரேன், எத்தனை மணி ஏன் எத்தனை மணி எங்க போயிட்டு வரேன், அவன் வீட்டு தான் போயிட்டு வரேன் கேட்டா. அப்ப எங்க போனாலும் உங்கள்ட்ட சொல்லிட்டு தான் போனவானே. என்ன அவ வீட்டுக்குள்ள ஏத்த மாட்டான் நீங்க போனாலும்? அது எனக்கே தெரியும், நான் போனதே இல்லை. எனக்கு வெச்சு விட்டாங்க சொல்றா மேடம், தனியா இருக்கறா மேடம். நான் போய் இப்போ அவ இருந்த இடத்த போய் நான் கண்டுபிடிச்சி அவங்க வீட்டு ஹவுஸ் ஓனர் கிட்ட போய் நம்பர் வாங்கிட்டு வந்துட்டேன் மேடம். அவங்க என்ன சொல்றாங்க, என் வீட்டுக்கு நான் வந்தா சேப்பேன்னு சொல்றான் மேடம். என்கிட்ட தைரியமா என் வீட தேடி வந்தா நான் சேப்பேன். மேடம் இப்ப இருந்த வீடு நான் காலி பண்ணிட்டேன், காலி பண்ணி இப்ப நான் எங்க இருக்கேன்றது அவருக்கு தெரியும். நான் என்ன சொல்றேன்னா, நீ எங்க வீடு இருக்க மாட்டேன்னு தெரியும் இப்பதைக்கு. உன்னோட வாழ்க்கை நீ கெடுத்துக்காதே, புரியுதா? நம்பலாமா உன்ன? இப்படி ரொம்ப பாவம் மாதிரி உட்கார்ந்துருந்துட்டு அப்புறம் போயிட்டு மேடம் டபுள் கேலாம் இல்லை மேடம். இவங்க என்ன பண்ணே தெரியல, எனக்கு பைத்தியம் தான் முடியல மேடம். சும்மா வந்து ஒரு டைம் ஒரு வாட்டி சந்தேக போடலாம், டெய்லியும் சந்தேக போட்டா ஒரு மனசு மென்டல் ஆயிடுது மேடம். எனக்கு பிரியாவை பத்தி அவர்கிட்ட பேசக்கூடாது, நீ கொஞ்சம் விட்டு போடிமா. சந்தேகம் 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 சந்தேகம். நீ உன்னோட ஆட்டிடியூட கொஞ்சம் மாத்தி பாரு, நீ கொஞ்சம் பாசமா அவர்கிட்ட பேச. பிரியாவை பத்தி நீயே பாசமா தாங்கறாங்க மேடம். கொஞ்ச நேரம் சண்டை போடுவாங்க, அதெல்லாம் பாசமா. அதெல்லாம் ஒண்ணுமில்ல மேடம், டெய்லி இந்த பொண்ணு பத்தி பேசினே இருக்கு மேடம். அந்த பொண்ணை பத்தி நீ என்ன பேச கூடாது, நீயே சொல்லி சொல்லி அவர் மனசுல நீயே அந்த இத உருவாக்கி விடுற. நைட்ல வீட்டை விட்டு எங்க வெளிய போக கூடாது சொல்லுங்க மேடம். நைட்ல நைட்ல எங்கனா போயிரறா பாலாஜி சொல்லுங்க மேடம். கவிதா கைய பிடிச்சிங்க பாப்போம். கைய பிடிச்சு ஒரு தான் நடுவுல விட்டுட்டாரே மேடம். நல்ல இன்ன இன்ன அவளுக்கு ஒரு பிராமிஸ் கொடுங்க. என்ன பண்ணட மேடம்? எப்பயே நானே அதுக்கு தெரியும் மேடம். என்ன யாருக்கு தெரியும்? பிரியாக்கு தெரியும். பிரியாவை பத்தி பேசாதீங்க சொன்னேன்ல. சரி, இனிமேல் டார்ச்சர் பண்ணவனா சொல்லுங்க மேடம். இதெல்லாம் அது இப்போ உங்கள் காலில் கவிதா அவரை டார்ச்சர் பிரியா பார்த்து பேசவே கூடாது. நான் வீட்டில் இருந்தா இந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர். கவிதா பிரியாவை நீங்க கூப்பிடக்கூடாது, பாலாஜிட்ட பிரியாவை பத்தி பேசக்கூடாது. பாலாஜி நான் உங்களை பாத்துட்டு தான் இருக்கேன், அது என்ன ஓர கண்ணால ஒரு பார்வை? அதெல்லாம் இல்ல மேடம். இவர் என்ன சொல்றாரு? கடைசியா பாக்குறேன்ல மேடம். கடைசியா பாக்குறீங்களா? அது யாரோட பொண்டாட்டி? உங்க பொண்டாட்டி பக்கத்துல உட்கார்ந்து இருக்கா? பொண்டாட்டி ஞாபகமே இல்ல மேடம் அவருக்கு. இப்ப போனா வீட்ல போய் பாத்துறோம் மேடம், அங்க இதெல்லாம் பார்க்க முடியல. நான் இதுதான் மேடம், இதேதான் குடிச்சிட்டு வந்தாருனா இவரே தான் ஆரம்பிப்பாரு. ரெண்டு பேருமே போய் பேசுறாங்க மேடம், வாய திறந்தா. கிளியரா புரிஞ்சுங்க, ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மேல ஆசைப்பட்டுட்டாங்க. ஆசைலாம் ஒண்ணும் இல்ல மேடம். மேடம் சும்மா நடிப்பு ஆசை மேடம். சும்மா ஒரு பொண்ணை பத்தி நான் எதுவுமே பேசல மேடம். சும்மா எப்ப மட்டும் இதே தான் மேடம். எப்பனா பொண்ணு ஒரு குறை வீட்டுக்கார் வந்து தனியா வீடு பாரு, நான் உன்னை வச்சு வாழறேன்னு சொல்றாரு. இவ போய் வாழ மாட்டேன்றா மேடம். இருந்துக்கினு என் குடும்பத்தை கெடுக்கணும்னு அவளுக்கு என்ன மேடம்? இப்ப அவர் வரமாட்டான்னு கேரண்டி குத்துட்டாருல, அதுதான். அதுக்கு மேல அவங்க தான் எல்லாம் பண்ணிக்கணும். இதோ என்னப்பா, எனக்கு நிறைய பொறுப்புலாம் இருக்கு மேடம். நானே இப்போ ரொம்ப கஷ்டப்படுற ரெண்டு வருஷமா குடும்பத்துக்கு. சரி, எப்படி தண்ணி அடிக்கிற பழக்கத்தை எப்படி நிறுத்த போறீங்க? அதான் நான் தண்ணிலாம் வந்து நான் நினைச்சா அடிப்பேன் மேடம், விட்டா விட்டுருவேன் மேடம். நான் நினைச்சா புளிய பிடிப்பேன், ஆனா நினைக்க மாட்டேன் மாதிரி இருக்கு. அப்படிலாம் மேடம் சும்மா ஒரு அப்போ ஒரு ஆம் டார்ச்சர் கொடுத்துருந்தேன். சரி, அப்போ ஒரு விஷயம், நீங்க டார்ச்சர் கொடுக்குறீங்க, அவளும் போய் டாஸ்மாக்ல உட்காரட்டும், நல்லா இருக்குமே. எனக்கு இதுல இருந்து வெளியே வரணும்னா நீங்க கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கணும். பாசத்தை காமிச்சு அவரை கொஞ்சம் கண்ட்ரோல் கொண்டு வாங்க. மிஸ்டர் பாலாஜி எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், நான் மட்டும் நான் நினைச்சது தான் பண்ணுவேன்னு நடக்காது. நீங்க முயற்சி எடுக்கணும், உங்களுக்கு பொறுப்பு இருக்கு தெரியறது இல்ல? நிறைய இருக்கு மேடம். அப்ப அத பாருங்க, குடிப்பழக்கத்தை விடுங்க தம்பி. பசங்களை மாத்திக்கிறது இல்ல, என்ன கேக்குறான் குடிக்க மாட்டேன். நீ என்ன படியன்ற? உன் புள்ளைய ஒழுங்கா வளர்க்கல, என்ன படி படியன்றான் அவன், என்ன கேக்குறான்? முதல்ல இவங்க வந்து இப்ப கொஞ்சம் வந்து மரியாதையோட பேச சொல்லுங்க மேடம்.
இவங்களுக்கு வயசான காலத்துல பணம் காசு தான் முக்கியம் தவிர அன்பு பாசம்லாம் கிடையாது. பசங்களுக்கு நான் பீஸ் கட்டுறோம் மேடம். எங்க அப்பா வீடு கட்டி வச்சுட்டு போயிராங்க மேடம். வாடகை வந்து கட்டுறாங்க. ஆமா நான் கஷ்டப்பட்டு வச்சிருந்து சாப்பிடுறேன். நான் பீஸ் கட்டுறேன் பேரன். பரம சொத்து மேடம். எல்லாம் வாங்கி துட்டு ஊத்துல வந்து வாங்கல. நீங்க என்ன சேர்த்து வச்சிருக்கீங்க உங்க பசங்களுக்கு? நிறைய சேர்த்த மேடம். எல்லாம் ஐஸ்ட மேடம். எப்படி? அப்புறம் உங்க அம்மா அப்பா கிட்ட அந்த பேச்ச பேசாதீங்க. அப்படி இல்ல மேடம். என்ன வந்து இதே மாதிரி தான் மேடம். என்ன வந்து வேலைக்கு போறியா அந்த மாதிரி நல்லா பாசமா பேச சொல்லுங்க. நான் நல்லா இருப்பேன். சூப்பரா இருப்பேன் நான். எனக்கு கையில் தொழில் அதிகமாக இருக்கு மேடம். மூளை வேலை செய்ய மாட்டேன். காய்கறி வேறு போனால் ₹5000 நான் குட்டியான வாங்கினு போய் ஒருத்தர் தடவை சுற்றிட்டு வருவேன். ஒரு வேலை சோறு போடல மேடம். அவன் சம்பாத்தி நான் உன்னா நான் போடுறது மேடம். சுத்தலாம் வச்சுறாங்க மேடம். சும்மா எல்லாம் கதை ஏமாத்தி ஒரு வேலை சாப்பிட்டு நான் சாப்பிட்டுதே கிடையாது. அக்கோல கேள மருமா அவளை கூட கேளு. அம்மா நீங்க உயிரோடு இருக்கிறது வரைக்கும் எதையும் பசங்க கையில கொடுத்துடாதீங்க. இல்ல இல்ல பேரனுக்கு தான். ஏ எதுமே எழுதி கொடுத்துடாதீங்க. இந்த மாதிரி டிராமா எல்லாம் பண்ணுவாங்க மேடம். இப்ப பெரிய கதை வந்து பேசுற மேடம். இது என்ன மேடம் கதை? இவங்க வந்து மேடம் என்ன அப்படியே மட்டை தட்டியே பேசிட்டேன். நான் எங்கன்னா போயிருக்கேன் என்ன பண்ணுறது? மட்டம் தட்டுறாங்க மட்டம் வேலைக்கு போல மட்டம் 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 நம்மளை வந்து அவங்களையும் பிள்ளைகிட்ட அன்பா நடந்து நடந்துக்கணும்னு அவங்க வர நேரத்தில் இவர் குடிச்சிட்டு வந்து இவர் என்ன பண்ணோம் அவங்களுக்கும் மைண்ட் வந்து மாறிடுது. ரெண்டு பேருமே வந்து இப்ப அவங்க எப்படி பேசுறாங்க? சரி அம்மா பக்கத்துல போய் உட்காருங்க பாலாஜி. அம்மா பக்கத்துல உட்காரு என்ன பண்ண? அம்மா தானே எனக்கு மைண்ட். சரி அம்மா கிட்ட ஒரு நல்ல வார்த்தை பேசுங்க பாப்போம் பாலாஜி. இல்ல நாங்க பேசல மேடம். சும்மா பேசுங்க. அம்மா சாப்பிட்டியாமா? இது இப்பதான் கேட்டா மேடம். பின்ன சாப்பாடு ஆக்கிதான் மேடம் போடுமாடா? எங்க வீட்டுல எங்க அம்மா வந்து சொல்ல தெரியுமா, எங்க பொண்டாடி மாதிரி எந்த பாண்டே கிடையாது. சாப்பாடு அவ்வளவு அருமையா ஆக்கி போடுறான். எங்க ஆ சொல்ல மாட்டாங்க. அவரு நல்ல மனிதர். நானே ஒரு ஒரு கவுன்சிலிங் பண்ணிக்கிறீங்களா? சரி நான் உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் ஏற்பாடு பண்ணி கொடுக்கறேன். நீங்களும் தைரியமா இருங்க. நல்ல பையன் உங்க பையன். மருமக தங்கமான மருமக. சரி கிளம்புங்க. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி. We get 10th year anniversary offer. Just pay shipping cost ₹99 and get shampoo hair color absolutely free. Spacefy.in, an online web portal exclusively for plots and layouts currently operating in Chennai. Plots are super simple.